போராட்டம் என்ற பெயரில் சில நூறு பேர்களை திரட்டிக்கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதையே இலக்காக கொண்டுள்ள அரசியல் கட்சிகளுக்கு பாடம் சொல்லித் தருகின்றனர் ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் போராடும் இளைஞர் கூட்டம். லட்சக்கணக்கில் போராட்டத்தினர் ஒரே இடத்தில் குழுமியிருக்கும் போதும் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் போக்குவரத்தை சரி செய்வதையும் தங்கள் போராட்டத்தின் ஒரு பகுதியாக செய்து வருகின்றனர் மாணவர்கள். சில மாதங்களுக்கு முன்பு வரை அரசியல் பிரச்சார கூட்டங்களுக்கு சென்ற முதியோர்கள் பலர் அவதியூற்று இறந்து போன நிலையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கு பெறும் முதியவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏதேனும் நிகழ்ந்தால் அவசர ஊர்தியை அழைத்து மாணவர்களை நோயுற்றவர்களை வண்டியில் ஏற்றி மருத்துவமனை வரை அழைத்து சென்று சிகிச்சையும் மேற்கொள்கின்றனர். உண்ணாநிலை போராட்டம் என்ற பெயரில் காலை உணவிற்கு பிறகு அரசியல் கட்சிகள் தொடங்கும் உண்ணாநிலை போராட்டம் மாலையில் முடிந்துவிடும். எந்த ஒரு அடிப்படை வசதியும் இன்றி மெரினா கடற்கரையில் போராடும் இளைஞர் படைக்கு உணவும் குடிநீரும் தந்து உதவுவதையே போராட்டத்திற்கான தங்களது பங்களிப்பு எனவும் கருதி இளைஞர்களுக்கு உணவு தந்து உதவுகின்றனர் பல தமிழ் ஆர்வமிக்க தனி மனிதர்கள். இங்க இருக்கிறவங்களுக்கு தண்ணி பாக்கெட்டு சாப்பாடு பார்த்தல இல்லைன்ற மாதிரி எனக்கு நிறைய நியூஸ் வந்தது. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சேர்ந்து கை காசெல்லாம் போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்கெட்டு தண்ணி பாக்கெட்டு எல்லாம் வாங்கி வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு எங்கள் ஓன் செலவில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அது இந்த இங்கே வந்து பார்த்தப்ப தான் இந்த ஜியெல்லாம் சந்திச்சு இவங்க மூலயமா இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களால் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஃபுல் டைமாக இருக்க முடியுமான்றது தெரியாது. பட் ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும். லாஸ்ட் டைம் ஃப்ளட்ஸ் அப்போ கூட வி ஹவ் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மனி டு ப்ரொவைட் ஃபுட் ஃபார் தி நீட். அண்ட் இப்போது வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வி வாண்ட் டு டூ மோர் அண்ட் மோர் லைக் திஸ். தலைமை இன்றி பொதுமக்களுக்கு இடையூறு இன்றி துளியும் வன்முறையின்றி லட்சக்கணக்கில் மாணவர்கள் போராடும் இடத்தில் குப்பைகளுக்கும் இடமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் இப்போராட்டத்தின் வழிமுறையே எதிர்காலத்தில் அரசியல் கட்சியினர் பின்பற்றினால் நல்லது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.